வாழ்க வளமுடன். சிலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, சிவத்தை உங்களுக்குள்ளாக தாங்கி வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 6வது நாள்ல நம்ம பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 நாட்கள் பிரம்மச்சரியத்துல கடந்திருக்கிறோம். இது சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலகட்டங்கள்ல மொபைல் போன் கிடையாது, பிரம்மச்சரியத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆழ்ந்த புரிதல் இருந்தது. கல்வி முறையில ஆண்கள் எல்லாம் தனியா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வச்சாங்க. எவ்வளவோ வழிமுறைகளை வச்சு ஒரு மனிதனை பிரம்மச்சரியத்தில் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்போ சுண்டுனா ஒரு பட்டணம் தொட்டா நூற்றுக்கணக்கான ஆபாச விஷயங்களை பார்த்து ஆற்றல் விரயம் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தா கூட, கோடான கோடி மக்கள் ஆடு மாடுகளைப் போல ஓடிட்டு இருந்தாலுமே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு இன்னைக்கு 6வது நாள் வந்துட்டு இருக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஈசன் உங்களுக்குள் 6 நாட்களாக தங்கி இருக்கிறார். சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பதே, நம் முன்னோர்கள் சொன்ன மாதிரி நம்முடைய உயிராக இருப்பதே அந்த ஈசன் தான். நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய வாரிசுகளை நம்ம வந்து காப்பாத்தி 6 நாள் கடந்திருக்கிறது பெரிய விஷயம்தான். உலகத்துல 70% பேராயினும் குறைஞ்சபட்சம் 6 நாள் தாக்கு பிடிக்காத கோழையான மனிதர்களாக, பலவீனர்களாக தான் இருக்காங்க. ஆனாலும் தன்னை 6 நாட்கள் வென்ற மனிதர்களா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உறுதியோடு 144 நாட்கள் சேலஞ்சை நம்ம வெற்றிகரமா எடுத்துட்டு போகணும். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான், ஒருவேளை உங்களால் தொடர்ந்து வர இல்லைன்னா ஸ்டேஜ் 2 போட்டுட்டு திரும்பவும் 1ஆம் தேதியிலிருந்து மன உறுதியோடு கடந்து வாங்க. சரியா? நீங்க உங்களை வருத்தமே பண்ணிக்க கூடாது. உங்களை நீங்க வருத்தம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உலகமே இப்படிதான் இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளை சரி பண்ணி கொண்டுட்டு வரணும். ஆனா நம்ம அதுக்கான பாதையில இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இறைவனை நோக்கி போற பாதையில சோதனைகள் வராம இருக்கவே இருக்காது. அந்த சோதனைகளை நம்ம படிக்கட்டுகளை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்துட்டு போகலாம். நான் உங்க கூடவே வந்துட்டு இருக்கிறேன். நான் மட்டும் இல்ல, நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் கூட வந்துட்டு இருக்கீங்க. கீழே டேஸ் கவுண்டிங் போட்டுட்டு இருக்கீங்க, வீடியோ லைக் போடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல சகோதரர்கள் வந்து அமோகமா வந்து தினமும் வந்து வீடியோ பார்த்து ஆதரவு, ஏன்னா நீங்க தொடர்ந்து வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கும் போதுதான் எனக்கு அந்த பர்பஸ், ஓகே இவ்வளவு பேருக்கு அந்த தேவை இருக்கு, நம்ம வந்து கட்டாயம் போட்டே ஆகணும். எனக்குமே அந்த உந்துதல் வர்ற காரணமே நீங்க போடுற கமெண்ட்ஸும் நீங்க கொடுக்குற ஊக்கமும் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நிறைய கேள்வி பதில் இருக்கு. இந்த வீடியோவின் இறுதியிலும் ஒரு அருமையான கதையை நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாங்க. நான் கடந்த ஆண்டு, வணக்கம் அண்ணா, ராஜ் அப்படிங்கிற சகோதரர் கமெண்ட்ஸ்ல வந்து கேள்வியை கேட்டா உங்க பெயரோட நான் படிக்கிறேன். ஒருவேளை எனக்கு இமெயில் அனுப்பி இருந்தீங்கன்னா உங்கள் பெயரை நீங்களே சொன்னா கூட உங்க பெயரை பெரும்பாலும் தவிர்த்துட்டு தான் நான் இதுல படிப்பேன். ஆகவே உங்கள் கேள்விகள் சந்தேகங்களை உறுதியா நீங்க கமெண்ட்ஸ்லயும் போடலாம், இமெயிலையும் அனுப்பலாம். சரிங்களா? வாழ்க வளமுடன் அண்ணா. வணக்கம். நான் கடந்த 3 மாதங்கள் பிரம்மச்சரியத்தை பின்பற்றினேன். பின்னர் எனக்கு கல்லூரி வளாகத்தில் வேலை கிடைத்தது. பிறகு இந்த வருடம் பிரம்மச்சரியத்தை பின்பற்றுவதை நிறுத்திவிட்டேன். நான் சேரும் தேதியை நிறுவனம் இன்னும் 6 மாதத்திற்கு தாமதப்படுத்துகிறது. பிரம்மச்சரியத்தை நிறுத்திய பிறகு எனக்கு இது போன்ற மோசமான விஷயங்கள் நடக்கின்றன. பிரம்மச்சரியத்தை நிறுத்துவது கெட்ட காரியங்களுக்கு காரணமா? விளக்கம் கூறவும். கட்டாயமாக நல்லா கவனிங்க. நீங்க நாட்கள், பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க, சிவத்தை நீங்கள் உங்களுக்குள்ளாக, எல்லாம் வல்ல இறைவனையே நீங்கள் உங்களுக்குள்ளாக காத்துட்டு இருக்கீங்க. புரிஞ்சுதா? அப்போ வெளி உலகத்திலிருந்து உங்களுக்கு வாய்ப்புகளை வாரி வழங்குவதும் அவன் அந்தந்த உயிர்களுக்குள்ள இருந்து அந்தந்த வாய்ப்புகளை வழங்குவது அந்த ஈசன் தான். அப்போ ஒரு காலகட்டத்துல நீங்கள் உங்களுக்குள்ளாக இறைவனை காப்பாற்றி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு, நீங்கள் அதிலிருந்து தவறும் போது நீங்கள் அதற்கான தகுதியை இழந்து விடுகிறீர்கள். சூட்சுமமாக நீங்கள் தகுதி இழந்த மனிதராக இயல்பாகவே வான்காந்தக்கள், நமக்கு இன்னும் நம்ம நினைச்சுக்கலாம் நான் வந்து யாருக்குமே தெரியாமதான் ஆற்றல் விரயம் பண்ற அப்படின்னு. அப்படி இல்லை. நீங்க என்ன பண்ணாலும் அது நீங்க வந்து தனியால் இல்லை. எல்லோரும் இதே காற்று களத்தில் தான் இருக்கிறோம், இதே காற்றத்தை சுவாசிக்கிறோம், இதே வான்காந்த ஆற்றலில் தான் உலாவிட்டு இருக்கோம், இதே பிரபஞ்சத்துல தான் இருக்கிறோம். நீங்க ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அது உங்ககிட்ட மட்டும் பதிவாகல, வான்காந்தத்துல பதிவாகுது, பிரபஞ்சத்துல பதிவாகுது, எல்லா இடங்களிலும் அந்த வைப்ரேஷன் போறதுனால ஒரு பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதினால் மாறி 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 வெற்றிகள் குவிந்து கொண்டே வந்திருக்கும் அதே சூழலில் பிரம்மச்சரியத்தை இழந்த அந்த நாளே நீங்கள் அதற்கான தண்டனைக்குரிய மனிதராக மாறிவிடுவீர்கள். ஏன்னா நீங்க காப்பாத்திட்டு இருக்கிறது சிவந்தா. நான் பேச்சுக்கு சொல்லல, சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கேன். நான் மட்டும் சொல்லல, எல்லா சித்தர்களும் சொன்ன விஷயம்தான். உங்களுக்குள்ளாகதான் இறைவன் இருக்கிறார். கடவுள் என்பதே கடந்து உள்ள போப்பா அப்படிங்கிறதா, சரிங்களா? ஆனா நமக்குள்ள கடந்து உள்ள போகும்போது அந்த எல்லாம் உள்ள ஈசனே நமக்குள்ள இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதை அந்த ஆற்றலை விரயம் பண்ணிட்டீங்கன்னா காற்று இல்லாத பலூன் மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னா அந்த காற்று இல்லாத பலூன் எடுத்து தோரணம் கட்டுவாங்களா?
உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த கல்லூரியில தோரணம் கட்டலாம், இவரு நல்லா இருக்காரு, ஸ்மார்ட்டா, எல்லாமே அது தோணுது. அப்புறம் அந்த இது போனதுக்கு அப்புறம் காற்று இல்லாத பலூன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பலூன் பிஞ்ச பலூன் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரிதான். ஆனாலும் வெளி உலகத்துல இதை நம்ம வெளிப்படையா யோசிச்சு பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, நெகட்டிவா நினைக்க வேண்டியதில்லை. இறைவன் உங்களுக்கு சோதனை தான் கொடுத்துருக்கிறாரு, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரும்னு நேரடியா உணர்த்தி இருக்கிறதுனால, அதனால் அது ஆகும், அதனால அது ஆகும்னு தெரிஞ்சதுனால நீங்க தயவு செஞ்சு இன்றுல இருந்து பிரம்மச்சரி 6 மாசம் டைம் கொடுத்துருக்கிறாருல்ல, அந்த 6 மாச பிரம்மச்சரி பயணத்துக்கு உறுதியா இருங்க. சரியா, மன உறுதியோடு கடந்து வாங்க. இது வந்து நம்ம வாழ்க்கையின் எசன்ஸ், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தகுதியோட எந்த தகுதி அடைய தகுதியா இருக்கீங்களோ அது உங்களை வந்து சேர்ந்துரும். ஆனா அந்த தகுதியை நீங்க வந்து எப்படி நீங்க மீட்கணும்னு, உங்களுக்குள் எவ்வளவு தூரம் நீங்கள் தவத்தில் இருக்கிறீர்கள், எவ்வளவு தூரம் உங்களுக்குள்ளாக நீங்க பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் இருக்கிறீர்கள், எவ்வளவு தூரம் நீங்க சுயத்தில் இருக்கிறீர்கள், அதுதான் உங்க தகுதி. தகுதி என்னவோ நீங்க என்னவோ கண்டதெல்லாம் படிச்சுட்டா தகுதி இல்லை. நீங்க எவ்வளவு தூரம் கண்டென்ஸ்டா சிவத்தில் இருக்கீங்களோ அதுதான் தகுதி. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கேள்வி வந்து ஹரிஷ்குமார் அப்படிங்கிற சகோதரர் கீழே கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாரு. ஐயா, ஆன்மீகவாதிகள் ஏதாவது நினைத்தால் உடனே நடக்குது, ஐ மீன் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி, பட் ஸ்பிரிச்சுவலா இல்லாதவர்கள் நினைத்தால் ஏன் டக்குன்னு நடக்க மாட்டேங்குது, அதுக்கு அவர்கள் மனோசக்தி அப்படின்னு சொல்றாங்க. புரியல, கேன் யூ எக்ஸ்பிளைன் அண்ணா? வாழ்க வளமுடன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, மனசு எங்கிருந்து உற்பத்தி ஆகுது யோசிங்க. மனசு யாரு, எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? மனதின் மறுமுனை யாரு? சிவமே தான். மனம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா, நாம் உண்ணும் உணவு இறுதியாக, நான் பல முறை சொன்னதா, ரசமாகி ரத்தமாகி தசையாகி எலும்பாகி எலும்பு மஜ்ஜையுமாகி மூளையாகி இறுதியாக விதைகளாக உயிரணுக்களாக உடல் முழுவதும் பரவி இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அதை நீங்க அதனுடைய ஆற்றலை நீங்க கைகளை, இரண்டு கைகளை வச்சு பார்த்தீங்கன்னாலே அந்த காந்த ஆற்றல் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு உயிராற்றலின் வெளிப்பாடு, அந்த காந்தத்தின் வெளிப்பாடு. அந்த காந்த ஆற்றல், இந்த வெளிப்படுற இந்த காந்தம் போன்ற ஆற்றல் தான் மனமாகவும் வெளிப்படுகிறது. சூட்சும தேகத்திலிருந்து மனம் வெளிப்படுகிறது. புரிஞ்சுதுங்களா? ஸ்தூல தேகத்திலிருந்து இந்த காந்த உணர்வுகள், தொடு உணர்வுகள், ஐம்புலன்களின் மூலம் பார்த்தல் கேட்டல், இதெல்லாம் இந்த உடல்ல வெளிப்படுறது. சூட்சும தேகத்திலிருந்து வெளிப்பட்டு வருவது நம்முடைய மனமாக வெளிப்பட்டு வருகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பிரம்மச்சரிய பயணத்துல ஸ்ட்ராங் ஆக 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 நம்முடைய உயிராற்றல் திண்மை அடைய 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 திக்னஸ் அடையணும், கெட்டி அடையணும். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். புரிஞ்சுதுங்களா? ஒரு கண்டென்ஸ்டா இருக்கணும். நீங்க கேஸ் சிலிண்டர் இருக்கும், கேஸ் சிலிண்டர் இருக்கும், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் தான் சொல்லுவாங்க, அதுக்குள்ள லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் தான் அந்த கேஸ். அது எவ்வளவு தூரம் கண்டென்ஸ்டா இருக்கோ அவ்வளவு தூரம் நீங்க திருப்பி அந்த அடுப்பு பத்த வச்சீங்கன்னா பத்தும் இல்லைங்களா? அந்த மாதிரி நமக்குள்ளாக விந்து சக்தியின் ஆற்றல் எவ்வளவு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு நல்லா எரியும். அதாவது நம் நினைப்பது பவர்ஃபுல்லாக நம்ம ஜீவகாந்தம், நம்ம உடலுக்குள்ள இருக்கிறது ஜீவனிலிருந்து வெளிப்படும் காந்தம் தான் மனசு, அதுதான். அப்போ அது வான்காந்தத்தில் போகி அது அதிகமான ஈர்ப்புகளை உருவாக்கும். சரிங்களா? நம்முடைய பாத்தீங்கன்னா நம்முடைய உயிர் கேட்டுச்சு அப்படின்னா சிவம் கொடுத்துரும். ஆச்சுங்களா? இந்த இந்த சின்ன பின்னமா இருக்கிற இந்த இந்த உயிர் கேட்டுச்சுன்னா சிவம் கொடுத்துரும். ஆனா இந்த உயிர் உயிர் கேட்கற அளவுக்கு தகுதியோட இருக்கணும், அது உயிரோட இருக்கணும். அந்த உயிரை இழந்துட்டு இருந்தா, சிற்றின்பத்து வழியில் இழந்துட்டு இருந்தா கேட்கற தகுதி போயிருச்சாங்க, மனசுல ஒண்ணும் இல்லை. அதனாலதான் ஆன்மீகவாதிகளா இருப்பவங்க கண்டென்ஸ்டா இருக்காங்க. குரு வேதாத்ரி மகரிஷி சில சமயம் சொல்லுவாரு, உன்னுடைய வாழ்வின் தகுதியும் தரம் எதனால் அமையுது அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற விந்து சக்தியின் அளவையும் அதனுடைய திண்மை தன்மையையும் பொறுத்து அமையுதுன்னு சொல்லுவாரு. புரிஞ்சுதுங்களா? நீ ஆன்மீகவாதி அந்தவாதி இந்தவாதி அதெல்லாம் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? நீ பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமா இருக்கியா, உயிராற்றல் விரயம் செய்யாம இருக்கிறியா, கண்டென்ஸ்டா இருக்கிறியா, அந்த ஆற்றலை வச்சு தவம் பண்றியா, நீ வலிமையா இருக்கிறியா, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஆன்மீகவாதி நினைக்கிறது மட்டும் நடக்கிறது இல்லை, அம்பானி நினைச்சாலும் நடக்கும், அதானி நினைச்சாலும் நடக்கும், பணம் காசு இருக்கிறவன் நினைக்கிறது இந்த காலத்துல நடக்கும், அது ஒரு கணக்கு ஆச்சுங்களா, அது வேற மாதிரியாக இருக்கும். ஆனா அது வந்து தன்னால் நடக்கிறது இல்லை, அவங்க வீட்டு இருக்கிற பொண்ணால் நடக்குது ஆச்சுங்களா. ஆனா நம்ம கிட்ட நம்மளாலே நடக்குது அப்படிங்கும்போது நம்ம கிட்ட உயிராற்றலின் சக்தி அதிகமா இருந்தா அது நடக்கும். சரிங்களா? புரிஞ்சுதா? அதுக்குதான் பிரம்மச்சரியத்தை நம்ம இவ்வளவு தூரம் அழுத்தி அழுத்தி சொல்றோம். நீங்க வந்து 100,000 கோடி வருடம் தவம் இருந்தாலும், எவ்வளவு யோக சாதனைகள் செஞ்சுட்டு இருந்தாலும், பிரம்மச்சரியத்திலிருந்து நழுவுனா அந்த க்ஷணமே போயிரும் ஆற்றல். சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க, இதுதான் பேசிக். பிரம்மச்சரியத்தில் நிலைக்காம ஆன்மீகத்துடைய பயணமே துவங்காது. வாழ்க வளமுடன். அடுத்தது, விந்து ஜெயம் பற்றி தெரியாது சொல்லுங்கள் அண்ணா, என்ன பண்ணணும்? வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து இதுக்காக பல வீடியோஸ் நம்ம பழைய வீடியோஸ் போட்டிருக்கோம்.
விந்துஜெயம் பற்றி நான் சென்ற வீடியோக்குள்ள கூட நான் விளக்கமா கொடுத்துருக்கேன். நம்முடைய ஹீலர்ஸ் மோட் பயிற்சியில ஃபைனல் ஸ்டேஜ் விந்துஜெயம், அதை முழுமையாக நம்ம 5 வருடம் ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு பல சகோதரர்களின் பல்வேறு வகையான பயிற்சிகளை இணைத்து நம்ம வந்து விந்துஜெயம் பயிற்சி ஃபைனல் ஸ்டேஜா ஹீலர்ஸ் மோட்ல கொடுத்துருக்குறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், ஒரு மாட்டுல இருந்து கறக்குற பாலை போல அந்த பால் அப்படியே இருந்தா கெட்டுரும், அதே பாலை நம்ம நெய்யாக மாற்றுனா அது எத்தனை வருடத்துக்கும் கெடாமல் இருக்கும். அது போலவே நம்முடைய விந்துஜெயம் பயிற்சியை நம்ம ஆழ்ந்து செஞ்சுட்டு இருந்தா, ஆற்றலை சரியான முறையில் தவத்தில் செலுத்தி கொண்டிருந்தால் மரணமில்லாத பெருவாழ்வும் சித்தியாகும். புரிஞ்சுதுங்களா? அதற்காகத்தான் விந்துஜெயம் பயிற்சி மனிதனால் மனது நம்முடைய சித்தர்களால் அருளப்பட்ட பயிற்சி. இது வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. யாருக்கு புண்ணியம் செஞ்சிருக்கோ, யாருக்கு இறைவனின் திருமூல பகவானின் ஆசீர்வாதம் இருக்கோ, அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சு நீங்க அதுல ஜாயின் பண்ணிருப்பீங்க. நானே ஒரு கருவிதான், நீங்க அது உங்களுக்கு உங்களுடைய கர்ம வினைகளால் உங்களுக்கு விந்து ஜெயம் பயிற்சி, உங்களுடைய விந்து சக்தியை சிவசக்தியை ஜெயமாக்கும் ஆற்றலும் சக்தியும் கிடைக்க வேண்டும்னு விதி இருந்தா நீங்க அதுல ஜாயின் பண்ணிருப்பீங்க, அதை நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆச்சுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி நீங்க கேள்விப்படுற இது சாதாரண விஷயமே இல்லை. திருமந்திரத்தில் இருக்கிற 3000 பாடல்குள்ள 10 பாட்டுக்குள்ள சுருக்கி வச்சு மறைச்சு கொடுக்கப்பட்ட விஷயம். பல்வேறு விதங்கள்ல டைல்யூட் செய்யப்பட்டு தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு அப்படியே போயிட்டு இருக்கிற விஷயம். ஆனா அதனுடைய உண்மை தன்மையில், உண்மையான பாதையில் பஞ்சபூதங்களையும் பிரபஞ்ச சக்தியையும் ஒருங்கிணைத்து நம்ம முழுமையா எப்படி செய்யணும்ட்டு நம்ம பயிற்சி முறையில தெளிவா கொடுத்துருக்குறோம். மணிக்கணக்கில் உட்காந்துட்டு வாசி யோகா அதெல்லாம் கிடையாது. எல்லாம் நிறைய அவங்க எல்லாம் செத்துட்டு இருக்காங்க, சரிங்களா? சமாதிகளை தான் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா சித்தர்கள் அப்படி சொல்லல, முறையே வேறு. விந்துஜெயம் பயிற்சி என்பது நம்முடைய பயிற்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளும் போது உங்களுக்கு தெளிவா புரியும். மிகப்பெரிய கட்டணம் எல்லாம் இல்லைங்க, ரொம்ப குறைஞ்ச கட்டணத்துலதான் நம்ம போட்டிருக்கிறோம். அதுவும் லைஃப் டைம் அக்சஸ், ஒரே ஒரு முறை நீங்கள் உள்ள இணைஞ்சிட்டீங்க. 5 வருடமும் இணைஞ்சவர்கள், 2000 இணைஞ்சவங்களும் பயிற்சிகள் இருக்காங்க, ஆச்சுங்களா? ஒரே ஒரு முறை இணைஞ்சுக்குவீங்க, ஆனா உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்காம தட்டி தட்டி போகும். பிரம்மச்சரியத்துல 15 நாள் நினைச்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும் அந்த பயிற்சி எல்லாம். அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆற்றல் விரயம் பண்ணிட்டு ஒரு பக்கம் விந்துஜெயம் பண்றேன்னு நீங்க உடம்பு வீக் ஆயிரும். அதுக்குன்னு முறை இருக்கு, அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்கு. அது எல்லாமே நம்ம பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம். நீங்க பயிற்சிகளில் கலந்து கொள்ளும் போது உங்களுக்கு தெளிவா விளங்கும். வாழ்க வளமுடன் அண்ணா. இக்காலத்தில் காதல் மற்றும் காதல் தோல்வி மற்றும் கள்ளக்காதல் பற்றி வீடியோ பதிவு செய்யுங்கள். மனம் அங்குதான் இளைஞர்கள் பலவீனம் அடைகின்றன. பலவீனமா இருக்கிற மனிதர்களுக்கு அதெல்லாம் சாதாரணமா நடந்துட்டேதான் இருக்கும். ஆச்சுங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் தான் ஒழுக்கத்துல நிலைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் ஆண்களை தனியா கல்வி முறையில, குருகுல கல்வி முறையில காடுகளுக்குள்ள பெண்கள் இல்லாம இரு இடத்துல கூட்டிட்டு போய் ஒழுக்கத்துல நிலைக்க வச்சு வலிமைப்படுத்தி அவனுடைய வித்து சக்தியை எல்லாம் வித்தையாக மாற்றி 64 கலைகளை போதித்து அவனை வித்தகனாக மாறி எப்படி பாகுபலியில் எப்படி பறந்து ஒவ்வொரு விஷயங்களும், சிற்பக்கலையாகட்டும் எதுலேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கான உச்சகட்ட கல்வி முறையை கொடுத்து அவனை மேம்படுத்தி எல்லா விதத்திலும் ஒரு மனிதனை சரி பண்றதுக்கு நம்முடைய உயிராற்றலை சரி பண்ணணும். ஆச்சுங்களா? ஆண்களுக்கு பிரம்மச்சரிய ஒழுக்கம்ங்கிறது உயிரிலும் மேல். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரிலும் ஓகப்படும் திருவள்ளுவர் சொல்லுவார். ஒழுக்கத்துல நிக்கிறது அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம்னா என்ன? நம்முடைய தமிழ் மொழியில டக்குன்னு வார்த்தை பிரிச்சாலே தெரிஞ்சிடும். உண்மை, தண்ணி டேப்ல இருந்து ஒழுகுது, கரெக்டா? ஒழுகிறது அப்படிங்கிறது லீக் ஆகுறது, கரெக்டா? அந்த ஒழுகிறத ஓமா மாத்துறது, ஆ உ இம். புரிஞ்சுதுங்களா? ஆ உ இம், ஆகுனை துரியம் மனோன்மணியம். ஆ உ இம்மாக ஒழுகி போய்விடும் ஆற்றலை ஒழுகாமல் நம்முடைய குண்டலினி தவத்தினால் மேலெழுப்பி, விந்துஜெயம் பயிற்சியினால் மேல் எழுப்பி, ஆ ஊயும் என்று மேலே கொண்டு வந்து ஒழுக்க ஓம், ஒழுகிறத ஓமா மாத்திரது ஒழுக்கம், சரிங்களா? அந்த ஒழுக்கத்துல நிலைக்கணும். இந்த ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஆச்சுங்களா? இந்த ஒழுக்கத்துல என்ன இன்பம் இருக்குன்னு தோணும், ஆனா இந்த ஒழுக்கம் உயிரிலும் ஓபப்படும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மறந்துடாதீங்க, உயிருக்கு மேல வச்சு பார்க்கணும். வாழ்க வளமுடன். அப்போ ஆண்கள் இந்த ஒழுக்கத்துல நிலைக்க வேண்டியது கட்டாயம், ஆச்சுங்களா? அதனால எஜுகேஷன் சிஸ்டத்திலேயே இதை பதிவு வச்சுட்டாங்க. பெண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலகட்டங்கள்ல நான் சொல்றேன், அந்த காலத்துல சேவல் சேவலா இருந்தது, கோழி கோழியா இருந்தது. சேவல்ல சேவலுக்கு என்ன வேலை செய்யும்? சேவல் கொக்கரக்கோன்னு கோவம், அது சுத்திட்டு வரும். ஆண் சேவல் வேலை செய்யும். கோழி என்ன பண்ணும்? மொட்டு வைக்கும், அடைகாக்கும், அதான பண்ணும். சேவல் போய் அடகாக்க சொன்னா அது அடகாக்குமா? அதனுடைய நேச்சரே இல்லையே. அந்த மாதிரி அந்த காலத்துல ஆண்களுக்கு என்ன நேச்சரோ அதே எஜுகேஷன்ல இருந்தது, பெண்களுக்கு என்ன இயற்கையோ அதே அவங்க கல்வி முறையில இருந்தது.
அவங்க வீட்டுல குழந்தைகளை பராமரித்தது, வீட்டு வீட்டு எப்படி நிர்வாகம் பண்றது, வீடு ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல், உறவுகளை மெயின்டைன் பண்றது எல்லாமே அவங்க கண்ட்ரோல். வெளியில தொழிலு, வெளி விஷயங்கள், வித்தைகள், ஆற்றல், சமுதாயத்தை மேம்படுத்துவது, இதெல்லாம் ஆண்கள். இப்போ ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு சக்தி இருந்தது, அதுக்கு தகுந்த கல்வி முறை இருந்தது. பெண்களுக்கு கற்பு நெறி சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு, சரிங்களா? பெண்களுக்கு கற்பு நெறி ஒரு பக்கம் சொல்லி கொடுத்தது, ஒழுக்கமா இருக்காங்களா? இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா, இயல்பாகவே பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கன்னிப்பெண்ணா இருக்காளா, இது ஒழுக்கமா இருக்காளா, இப்ப மத்த பசங்க கூட பேசாம ஒழுக்கமா இருக்காளா, இதெல்லாம் தான் பேசிக்கா பாத்துதாங்க, இதான் பேசிக்க. ஆனா இப்ப வந்து அப்படியெல்லாம் இல்ல, இல்ல எல்லாமே பிராய்லர் கோழிகளை போல, ஆணுக்கு பெண்ணுக்கெல்லாம் வித்தியாசம் எல்லாம் கிடையாது, எல்லாம் அப்படியே கூட்டமா போட்டு கும்மி அடிங்க அப்படின்னு ஆச்சு. அதனால எல்லாரும் பலவீனம் அடைறாங்க, சேவலை போய் அடகாக்க வைக்கிறாங்க, கோழியை கொக்கரக்கோன்னு கோவ சொல்றாங்க, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான கொலாபரேஷன் ஆயிப்போன்னு இந்த உலகத்துல என்ன வேணாலும் நடக்கும். கள்ளக்காதல்னா என்ன, நல்ல காதல்னா என்ன, எல்லாமே கள்ள, எல்லாமே ஆற்றல் விரயம் தான் அப்படின்னு மாறிட்டு இருக்கிறனால நம்ம எதை எடுத்துக்கிறது, பரிதாபமாதான் இருக்கு. செத்து செத்து பாடுறாங்க, செத்து ஏதோ அந்த நகைச்சுவையில் சொல்ற மாதிரி, வா நம்ம செத்து செத்து விளையாடல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு உலகம். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம அதை பற்றி யோசிச்சு நமக்கு எந்த பலனும் இல்லை. அதை பற்றி நான் உங்களிடம் சொல்றேன், நீங்களும் அதை அந்த பார்வையில சிந்திங்க, சரியா? ஒரு ஒரு கணவனிடம் இல்லாத ஒரு விஷயம் இன்னொருத்தனிடம் இருக்குதுன்ட்டு அந்த பெண்ணு எப்ப போறாளோ அப்ப அந்த கணவனுக்கு விடுதலை, புரிஞ்சுதா? அதை வந்து இந்த சிவகாக்கியர் அதான் சொல்லுவார், என்னது, தன்னுடைய மனைவியை இன்னொருத்தன் வந்து பார்த்துட்டானே அப்படிங்கறக்காக அவனை வெட்டுறக்கு போறையடா நீயே, அவளை வந்து நாளைக்கு மண்ணு போய் மண்ணுல போட்டு செத்தா மண்ணுல தான் அவளையும் புதைப்பாங்க, அப்ப அந்த மண்ணை போய் நீ என்ன கொல்ல போறே, திங்க போறே அப்படின்னு கேட்பார். ஆச்சுங்களா? இந்த மாதிரி பற்றெல்லாம் பெருசா வச்சுக்காதீங்க வெளி உலகத்து மேல. உங்களிடம் இருந்து உங்கள் காதலியோ இல்ல மனைவியோ பெண்ணோ உங்களை விட்டு விலகி போறாங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சாச்சுன்னு அர்த்தம், உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை, அப்படி யோசிங்க, புரிஞ்சுதா? நீங்க எதுக்கு பாதிக்கப்படுறீங்க, நல்ல விஷயம்னு விலகி போயிட்டே இருக்கணும். அதே மாதிரிதான் பெண்கள் வீடியோ பார்த்துருந்தாலும், ஒரு ஆண் இந்த மாதிரி போறான்னா விட்டுறணும், அவன் சாகருக்கு தெரியறான் போறான், அதே தான் பெண்ணுக்கும், புரிஞ்சுதுங்க? ஆற்றல் விரையம் செய்யறதுக்கு தெரியறவே இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஈசனை நம்ம கூட இருக்கல, நம்ம ஒழுக்கத்துல நிப்போம், ஒழுக்கத்துல நிப்போம், சரிங்களா? அதனால நம்ம எவ்வளவு கீழே போனாலும், நம்மளை விட்டு எவ்வளவு பேர் போனாலும் நம்ம சிவன் கூட இருப்போம், நமக்கு அதுக்கு மேல என்ன, அதுக்கு மேல என்னதான் வேணும், புரிஞ்சுதுங்களா? போங்கட அந்த ஆண்டவனே நம்ம கூட இருக்கான்னு ரஜினி ஏதோ படத்துல சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிவமே நம்ம கூட இருக்கல, நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு துரோகம் பண்ணாதா நமக்கு என்ன, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போனாதா நமக்கு என்ன, நமக்கு என்ன, நம்ம கூட சிவமே இருக்காரு, நம்ம ஒழுக்கத்தில் இருப்போமே, ஸ்ட்ராங்கா இருப்போமே, ஆச்சுங்களா? அதனால சின்ன சின்ன விஷயங்கள், செத்து செத்து பொழைக்கிற விஷயங்களுக்குள்ள உலகம் சுத்தி கொண்டு இருந்துச்சுன்னா அதை கண்டு நம்மே கவலைப்படணும். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, எனக்கு 43 வயசாச்சு, நான் 20 நாட்களை பிரம்மச்சரியத்தில் கடந்து விட்டேன், இருந்த போதிலும் குடிப்பழக்கத்தில் திரும்பவும் விழுந்து விட்டேன், இனி குடிக்க கூடாது என்று முடிவெடுத்து விட்டேன், இனி குடிக்க மாட்டேன், தற்போது நான் எந்தவித பயிற்சி முறையையும் எடுக்க வேண்டும், தயவு செய்து வழிகாட்டவும், பெயர் குறிப்பிட வேண்டாம். குடிப்பழக்கத்தில் இருக்கிறவனை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது, ஆச்சுங்களா? நீங்க தன்னை மனதை இழந்துட்டீங்க, மனசு வந்து போயிருச்சுன்னு வைங்களேன், மனசை இழந்துட்டா அங்க ஒண்ணு இல்லை, புரிஞ்சுதுங்களா? இன்றைய தினம் நான் ஒரு கதை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கதையே உங்களுக்கு விடையாக வரும் என்பதனால் கடைசி வரை பாருங்கள். இந்த வீடு உங்களுடைய கேள்விக்கான பதில் இந்த கதையில் இருக்கிறது. இந்த கதை நான் சில முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த சேலஞ்சிலும் அதை பதிவு வச்சிடணுங்கிறதுக்காக இந்த கதையை நீங்கள் கடைசியில் கேளுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த கேள்விங்க, எனக்கு 18 வயது ஆகிறது, 12 வயசு முதல் நான் ஆபாச படங்கள் பார்க்கிறேன். 18 வயசு ஆயிருக்கு சகோதரருக்கு, 12 வயசுல இருந்து ஆபாச படங்கள் பார்க்கிறாரு. சுய இன்பம் செய்கிறேன், ஒரு நாளைக்கு 5 முறை வரை செய்திருக்கிறேன். நான் இப்போது செத்த பிணத்துக்கு சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உடல் மிக மிக மோசமான நிலையை அடைந்து விட்டது. 4-5 மாதங்களாக சுய இன்பத்தை நிறுத்தி விடலாம் என்று பல விழிப்புணர்வு காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதில் உங்களுடைய காணொலி மட்டுமே எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இன்று 7 நாள் செலிபஸியில் இருக்கிறேன். எனக்கு எழும்பும் சந்தேகம் என்னவென்றால், எனக்கு இப்போது 18 வயதே ஆகிறது, 23-24 வயதில் கண்டிப்பாக திருமணம் செய்ய என் வீட்டில் கட்டாயப்படுத்துவார்கள், நான் என் வீட்டில் ஒரே மகன், பெற்றோர்களுக்கு அதனால் திருமணத்தை மறுக்க இயலாது, மற்றும் எனது பெற்றோர்களுக்கும் வயது ஆகிவிட்டது, நான் மிகவும் தாமதமாக பிறந்தவன், எனவே என்னால் திருமணம் ஆகும் வரை நிச்சயமாக பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியும் என்று நம்பிக்கை உள்ளது. உங்களால் திருமணத்துக்கு பிறகு மனைவியுடன் உறவு கொள்ள கட்டாயம் உள்ளது, அதனால் நான் ஒரு 7 வருடங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைத்த பிறகு உறவு கொள்ளும் போது விந்து சரியாக வெளியே வருமானா, அல்லது விந்து பாதை அடைபட்டு விடுமா,
என்னை யோசிக்க செய்யும் ஒரே சந்தேகம் இதுதான் அண்ணா, 7 வருடம் கடுத்து என்னால் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியுமா? வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நீங்க வந்து ஒரு பேசிக்கான விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய விந்து சக்தி, உயிராற்றல் அப்படிங்கிறது வந்து அந்த பாதையை நீங்க ஒன்றும் அடைக்கல. நீங்க டாய்லெட் போயிட்டு தான் இருப்பீங்க, சரியா? 9 ரூம் போயிட்டு தான் இருப்பீங்க, அதனால எந்த பாதையும் அடைஞ்சிடாது. இன்னொன்னு வந்து, நீங்க உயிரோடு இருக்கிறீர்கள் என்றாலே அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு விஷயம், இப்போ உங்களுக்கு ஒரு 18 வயசு தான் ஆயிருக்கு. 18 வயசு இருக்கிறதுனால இன்னும் 7-8 வருடம் நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைச்சுதான் ஆகணும். நிலைச்சிங்கன்னா தான் நீங்க இப்போ உங்களுடைய உடல் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிற டைம். இந்த இந்த 25 வயசு வரைக்கும் உங்களுடைய உடல் வளருது, ஆச்சுங்களா? இப்ப நீங்க பிரம்மச்சரியத்துல நிலைச்சிங்கன்னா மட்டும்தான் 25 வயசு ஆகும்போது உங்களுடைய உடலே முழுமையான வளர்ச்சியே அடைஞ்சிருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம சாதாரணமா கிராமத்துல ஆண் நாய் ஆண் ஆடு மாடு எல்லாத்தையுமே கொட்டைய இறுக்கி அந்த விதைப்பைய வந்து இது காய அடிச்சு விட்டுருவாங்க, சரிங்களா? ஏன் காய அடிச்சு விட்டுருவாங்கன்னா, அந்த ஆடோ அந்த நாயோ அந்த மாடோ காய அடிக்காம விட்டா முழுமையான வளர்ச்சி வர்றதில்லை, வராது. அதனால சின்ன வயசுலயே அது வளர்ச்சி துவங்கும் போது காய அடிச்சு விட்டாங்கன்னா அது ஜைஜாண்டிக்கா வளர்ந்துடும், அதனுடைய முழுமையான வளர்ச்சியை எட்டிடும். இப்ப நீங்க பிரம்மசரீரத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா, ஒழுக்கத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா, உங்களுடைய உடல் முழுமையான வளர்ச்சி அடையும். எந்த நோய் நொடி வந்தாலும் எதிர்த்து நிக்க முடியும், முழுமையான வளர்ச்சி அடைய முடியும், சரிங்களா? உங்கள் உடல் முழுமையான வளர்ச்சி அடையும் போது எல்லா பாகங்களுமே முழுமையான வளர்ச்சி அடையும். உங்கள் திருமணம்ங்கிற இதுக்குள்ள போகும்போது அது அப்ப பாத்துக்கலாம். அப்போ உங்களால எல்லார விட சிறப்பா செயல்பட முடியுங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதே திருமணம் செய்யறதுக்கு தான் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க போனா குழியில விழுந்துருவீங்க. 7 நாள்ல தான் இருக்கீங்க. இறைவன் அவ்வளவு சீக்கிரம் 7 வருட வரதானத்தை உங்களுக்கு கொடுத்துட மாட்டார். 7 நாள்ல இருக்கீங்க. தயவு செஞ்சு மிக உறுதியா இன்றைய தினம் 8வது நாளும் கடந்துருங்க. 7 வருடம் கழித்து இந்த உலகமே இருக்குமான்னு தெரியாது. அடுத்த க்ஷணம் நீங்க ரோட்ல போறீங்க, நீங்க இருக்கீங்களா தெரியாது. ஆனா இருக்கும் போது சிவத்தை காத்துட்டு இருக்கீங்க, பிரம்மசரீரத்தில் நிலைச்சிட்டு இருக்கீங்க, ஒழுக்கத்துல நிலைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலையோடு நீங்க வாழ பழகி கொள்ளுங்கள் சகோதரரே. ஒழுக்கத்தில் வாழ்வதன் மூலமாக ஒரு மனிதன் இழந்து பிளப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. பெனிஃபிட் மட்டும்தான், சைட் எஃபெக்ட் இல்லவே இல்லாத ஒரே சிறப்பான வாழ்க்கை முறை பிரம்மசரிய வாழ்க்கை முறை மட்டும்தான், சரிங்களா? நீங்க உச்சகட்ட கோபத்துல துர்வாச முனிவரை போல இருந்தாலுமே உங்கள் கோபமே உங்களுக்கு வரமாக மாறிவிடும். எப்போ நீங்க பிரம்மச்சரியத்தில் இருந்தா, சரிங்களா? அன்பான சகோதரரே, நீங்க சின்ன வயசுல இருக்கீங்க, அருமையான வாய்ப்பு. எனக்கெல்லாம் இந்த வயசுல இதெல்லாம் தெரியலீங்க. தெரிஞ்சிருந்தா நான் இன்னமுமே நல்லா ஜைஜாண்டிக்கா நல்லா வளர்ந்துருப்பேன், இன்னும் நல்லா சூப்பரா நல்லா இருந்திருக்கலாம், ஆச்சுங்களா? பட்டு அடிபட்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ரிசர்ச் பண்ணி சிக்கி சீரழிஞ்சதுனாலதான் ஒவ்வொரு விஷயங்களும். இப்போ அது மட்டும், ஒவ்வொரு சகோதரர்கள் அனுப்புற அனுபவங்கள் எல்லாம் கேட்டு பிரம்மசரியத்துக்கு மீறி ஒண்ணுமே இல்லைங்க. நான் சொல்றேன் பாருங்க, நம்புங்க. என்னை நம்ப வேண்டாம், நீங்களே ஒரு ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. நீங்களே ஒரு 90 நாள் பிரம்மச்சரியம் கடந்து பாருங்க, எப்படி ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும், சரிங்களா? மன உறுதியோடு கடந்து வாங்க, எந்த அடைப்பும் எதுவும் ஆகாது, சரிங்களா? வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான தற்காலத்தில் இருக்கிற ஒரு தற்குறித்தனமான வெளிநாட்டவர்களால் எழுதப்பட்ட விஷயங்களை நம்பி நம்பி மக்களை பலவீனமாக்கணுங்கிறக்காக சிலர் சில விதமா பேசிட்டு இருக்கலாம். அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதீங்க. உங்களுடைய எசன்ஸ் உங்களுடைய சொத்து, புரிஞ்சுதுங்களா? விந்து சக்தி தான் நம்ம சொத்தே, வேற எதுவுமே சொத்து இல்லை. உங்க அம்மா அப்பா சேர்த்து வைக்கிறதும் சொத்து கிடையாது, எதுவுமே சொத்து கிடையாது. இந்த பூமியில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு துணையா கடைசி காலம் வரை சொத்தா இருக்க போற நீங்க காத்துட்டு இருக்கிற விந்து சக்தி தான். விந்து நம் சொத்து, புரிஞ்சுக்கோங்க. வேற எந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் நிரந்தரமே கிடையாது, எல்லாமே செல்வம்னா சென்றுட்டே இருக்கும். ஆனா விந்து சக்திங்கிறது நம்முடைய சொத்தாக இருக்கும், நம்மை காக்கும். புரிஞ்சுதுங்களா? நம்மை காக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரரின் நிறைய கேள்வி பதில் பெண்டிங் இருக்குதுங்க. நான் மீதி இருக்கிற கேள்வி பதில்களை எல்லாம் நாளைய தினம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு அந்த கதை ஒன்று நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கதையை நம்ம இப்ப பார்த்தரலாம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நம் சகோதரர் இன்னைக்கு கேள்வி பதில கூட ஒன்னு கேட்டிருந்தாரு. அதாவது தான் வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையா இருக்கேன், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ நான் இதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாரு. அதே சமயத்துல இந்த கதை நடந்த காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, புத்த சமயம் வலிமையாக இருந்த காலகட்டம், சரிங்களா? இந்த கதை நடக்கிறது சைனால திபெத்துங்கிற ஏரியால நடக்குது, சரிங்களா? வாழ்க வளமுடன். இந்த கதையில என்ன ஆகுதுன்னா, ஒரு புத்த பிக்கு வந்து
அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வருடத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மாதங்கள் அவங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட 3 மாதங்களுக்கு மேல், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பயிற்சிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 மாதங்களுக்கு மேல் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு கட்டுப்பாடு அவங்களுடைய கலாச்சாரத்தில். ஏன்னா துறவிகள் வந்து தவத்திலேயே இருக்கிறவங்க, கரெக்டா, தவத்திலேயே இருக்கிற துறவிகள் வேற வேற இடங்கள்ல போய் தவத்துல இருந்து இருக்கும்போது இந்த சமுதாயம் வலிமையடையும். ஏன்னா அவங்க தவத்துல இருக்கிறனால வான்காந்த ஆற்றல், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் அந்த கிராமத்துக்கு அந்த இடத்துக்கெல்லாம் வரும். இந்த மாதிரியா இருக்கிறதுனால ஒரு தகுதியடைந்த, முழுமையான தகுதியடைந்த ஒரு 12 வருட பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைச்ச துறவிகள் 3 மாதத்துக்கு மேல ஒரு இடத்துல இல்லாம புது புது இடங்களுக்கு போவாங்க, இருப்பாங்க. அந்த பக்கத்துல இருக்கிற கோயிலு அந்த மாதிரியான ஒரு குகைகள் அங்கெல்லாம் போய் தவம் பண்ணுவாங்க, அப்புறம் அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உலகத்திலிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனா அவங்க இந்த பூமியில பிறந்திருக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்துல இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, பிற உயிர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக டிராவலிங்ல இருப்பாங்க. அந்த மாதிரி கல்வி எல்லாம் முடிச்சுட்டு, எஜுகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு துறவி அவருடைய அவங்க ஆசிரமத்தில இருந்து வெளியில வர்றாரு. வெளியில வந்து ஒரு இடத்துக்கு போகணும், புதிய இடத்துக்கு போகணும், நடந்து போயிட்டு இருக்காரு. காடுகளுக்குள்ள நடந்து போறாரு. போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான மழை கொட்டிட்டு கிடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள ஒரே ஒரு வீடு இருக்கு. வீடு தெரியுது, அப்பாடா அங்க ஒரு வீடு இருக்கு, அங்க போய் நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள போறாரு. மெதுவா போய் அந்த மழை கொட்டிட்டு இருக்கு, அப்படியே போய் அந்த சாளரத்துல நிக்கிறாரு. நிக்கிறத பார்த்த உடனே அப்பதான் வந்து உள்ள இருந்து ஒரு பெண், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த பொண்ணு பாக்குறக்கே, என்னடா அது இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு வீட்டுல வந்து இந்த பொண்ணு இருக்கிறாளே அப்படின்னு இவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்புறம் அந்த பெண் வந்து இவரை பார்த்துட்டு சொல்றான், ஐயா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா நான் வந்து இருக்கேன், இங்க வந்து நான் வந்து விபச்சாரத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஆண்கள் வராங்க, வர்றவங்க வந்து நான் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி நான் வந்து பொருள் வாங்கி நான் அதன் மூலமா என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்னை வந்து திருமணம் ஆகலை அப்படின்ட்டு என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னை விலக்கி வச்சதுனால எனக்கு வேற வழி தெரியாம நான் வந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கு, இங்க வந்து இருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றேன். அவரு கேட்டுக்கிறார், ஓ சரிம்மா சரிம்மா பரவாயில்ல அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம், அடடா சே நம்மளுடைய சாலையை நோக்கி இப்படி ஒரு புத்த புக்கு இறைவனே வந்திருக்கிறாரு அப்படின்னா சின்ன விஷயமே இல்லை. ஐயா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஐயா, இன்னைக்கு எனக்கு எந்த கஸ்டமர் வரல, அதனால நான் உங்களை வந்து உங்களுக்கு பணிவிட செய்யலான்னு நான் ஆசைப்படுறேன், தயவு செஞ்சே உள்ள வாங்க நான் உங்களுக்கு பணிவிட செய்யறேன் அப்படின்னு அந்த பெண் வந்து இந்த புத்த புக்கு உபாதி சொல்றாங்க. இவர் பதறிட்டார், ஐயோ அம்மா என்ன இப்படி சொல்லிட்டேன், நான் இத்தனை வருட பிரம்மச்சரியத்தில் நினைச்சு நான் தவத்திலிருந்து எனக்கு இதெல்லாம் சரி வராதம்மா, இந்த வாழ்க்கையிலிருந்து வேண்டான்னு தான் நான் இந்த துறவர வாழ்க்கையிலேயே இருக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுறம்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வெளியிலேயே இருந்துக்கிறேன், மழை ஓய்ஞ்சதும் நான் போயிடுறேன், தயவு செஞ்சு தவற எடுத்துக்காத அப்படின்னு அந்த அந்த புத்த புக்கு சொன்னானே. அந்த அம்மா சரிங்க ஐயா சரிங்க ஐயா சரிங்க ஐயா நான் ஒன்றும் சொல்லலை, நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, எனக்காக இந்த மழையெல்லாம் வருது, குளிரா இருக்கு, பக்கத்துல இன்னும் கொஞ்ச தூரம் போனா ஒரு வீடு இருக்கு, அவங்க நிறைய கோழிகளை எல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க, அந்த கோழிகளை நீங்க வந்து ஒரே ஒரு கோழியை மட்டும் பிடிச்சி வாங்க, நான் வந்து நாளைக்கு அவங்க கிட்ட சொல்லிடுறேன் இந்த மாதிரி புத்த புக்கு தான் வந்து பிடிச்சாருன்னு சொல்லிக்கிறேன். அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இருட்டில் போய் அவங்க கிட்ட கோழியெல்லாம் கேட்க முடியாது, நீங்களே போனீங்கன்னா அங்கே சாலை ஓரத்துல அடைச்சு வச்சிருப்பாங்க, ஒரு கோழி எடுத்துட்டு வந்துருங்க நம்ம பார்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து உணவு சமைச்சு கொடுக்குறேன், நீங்க இந்த குளிர்ல நல்லா சூடா நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு ஒன்னு புத்த புக்கு மறுபடியும் பதறிட்டார். ஐயோ வேண்டாமா வேண்டாமா, நான் வந்து அசைவங்களா சாப்பிட மாட்டேன், நான் துருவி இல்ல, நான் வந்து அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், மழையை ஓஞ்ச உடனே நான் போயிருவேன், நீ எதை பத்தி நினைக்காதமா, நீ வாட்டுக்கு நீ போய் தூங்கு, உன்னோட வேலைகளை நீ பாரு, என்னை கண்டுக்காத அப்படின்னு புத்தத்துக்கு மறுபடியும் சொல்றாரு. அப்புறம் உடனே அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல, ஏன்னா இதுவரைக்கும் எத்தனையோ பேர் வந்து ஒரு சிற்றின்பத்துல ஆற்றல் விரியம் பண்றதுதான் வருவாங்க, ஆனா இவ்வளவு ஒருத்தர் இருக்காரு, இப்படி ஒருத்தர் இனி ஒரு நான் தன்னோட வாழ்க்கையில பார்க்க முடியாது, அதனால இவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஐயா என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து சேவகம் செய்ய முடியாத ஒரு பாவியா இருக்கிற, அது இந்த சூழ்நிலையை குளிரில் இப்படி நடுங்கிட்டு வேற இருக்கீங்க, நான் ஒரே ஒண்ணு மட்டும் சொல்றேன், இது மட்டும் வேண்டாம்னு நீங்க சொல்லிடாதீங்க, என்கிட்ட கொஞ்சோண்டு மது இருக்கு, அதை மட்டும் நான் கொடுக்குறேன், அது நீங்க கொஞ்சம் குடிச்சீங்கன்னா இந்த குளிருக்கு இந்த நடுக்கத்துக்கு உங்களுக்கு இதமா இருக்கும், அது மட்டும் குடிங்க, வேற ஒண்ணும் வேண்டாங்க ஐயா, நீங்க வந்து உள்ள வர வேண்டிய எதுவுமே பண்ண வேண்டாம், கொஞ்சம் மது மட்டும் குடிங்க, வந்ததுக்கு நானும் ஏதாவது கொடுத்த ஒரு திருப்தியாச்சும் எனக்கும் இருக்கும்,
நீங்க அந்த இந்த இந்த குளிருக்கு கொஞ்சம் நல்லா அப்படியே ட்ரிங்க்ஸ் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து சொல்ல, இவர் வந்து என்ன சொல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. சரி எல்லாமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அந்த பொண்ணோட மனசுதான் வருத்தப்படுது, ரொம்ப வேற கஷ்டமா நினைச்சுக்கிறாங்க, தப்ப என்ன நமக்கு வேற ஒதுங்கறக்கு ஒரு இடம் இருக்குது. சரி சரிம்மா கொஞ்சமா கொண்டுட்டு வா, நான் இந்த பழக்கமெல்லாம் எனக்கு இல்லை, கொஞ்சமா கொண்டுட்டு வா அப்படின்னு அவருக்கு மறுக்க முடியல, மறுத்துருக்கலாம் ஆனா முடியல, ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் கொஞ்சம் கெஞ்சி கேக்குறாங்க. சரின்ட்டு கொஞ்சம் வாங்கி குடிச்சாரு. அப்புறம் மறுநாள் காலையில விடியுது, மறுநாள் காலையில விடியுது, என்ன நடந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மறுநாள் காலையில முழிச்சு பார்த்தா அந்த பெண் கூட துறவி ஒன்னா இருந்திருக்கிறாரு. ஆச்சுங்களா, ட்ரிங்க்ஸ் பண்ண உடனே அந்த பெண் கூட தன்னுடைய ஆற்றலை எல்லாம் விரயம் பண்ணி ஆற்றல் விரயம் பண்ணியாச்சு. ஐயோ என்னுடைய பிரம்மச்சரிய விரதமே போச்சே அப்படின்னு ஓன்னு கத்திட்டாரு. அப்புறம் அப்படியே துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு அதை எடுத்து போட்டுட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க ஒரு 4-5 கோழி இறந்து அந்த அந்த கழுத்தெல்லாம் திருப்பி போட்டு அந்த இதெல்லாம் கிடக்குது, அப்படியே கிடக்குது, 4-5 கோழி கிடக்குது, இறந்து கிடக்குது, அதனுடைய இறக்கைகள் எல்லாம் கிடக்குது, உரிச்சு போட்ட இறக்கைகள் எல்லாம் கிடக்குது. அது பாட்டு அந்த அந்த பொண்ணை கூப்பிடுற, அம்மா என்னது என்ன இத்தனை கோழிகள்லாம் இறந்து கிடக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஐயா நீங்க தான் நைட் பக்கத்துல போய் ஒண்ணுக்கு 4 கோழியே புடிச்சிட்டு வரேன்னு புடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் உரிச்சு கொடுத்தீங்க, நான் உரிச்சு கொடுத்தேனா? ஆமா நீங்க தான் உரிச்சு கொடுத்தீங்க, நான் தான் சமையல் பண்ண நம்ம சாப்பிட்டு தான் அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சுங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அவருக்கு தலையில ஐயோ அசைவமும் சாப்பிட்டாச்சு, இத்தனை வருஷம் காப்பாத்திட்டு வந்த அந்த அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடும் போயிருச்சு, பிரம்மச்சரிய ஒழுக்கமும் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு, இனி என்னால முடியாதாத்தா அப்படின்ட்டு மறுபடியும் அவர் அந்த 3 பயணத்துக்கு போனவர் திரும்பவும் குருகுலத்துக்குள்ளேயே போயிட்டாரு. இன்னும் நீ எத்தனை வருஷம் நான் திருந்தணுமோ தெரியலையே, இப்படி தப்பா போயிருச்சு அப்படின்ட்டு. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த போதை பழக்கம் அது எந்த விதத்தில் இருந்தாலும், நம்முடைய மனதை மழுங்கடிக்கும் போதை பழக்கம் அது எந்த விதத்துல இருந்தாலுமே அது நம்மக்குள் இருக்கும் சிவத்துக்கு எதிர், நம்மை தவறான பாதையில் இழுத்துட்டு போயிடும். ஒரு மனிதன் போதை வஸ்துக்களில் சிக்கி இருக்கிறான் என்றால் அவன் பஞ்சமாபாதகங்களை செய்ய தயங்க மாட்டான், அவன் என்ன வேண்டுமானாலும் செஞ்சு விடுவான். அந்த மாதிரியா, அதனாலதான் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பையனெல்லாம் வேண்டான்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் போதை பழக்கத்துக்குள்ள இருக்கும் ஆண்கள் அவர்களே அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாததுனால அவர்கள் என்ன செய்யறோன்னு அவங்களுக்கும் தெரியாது. அவங்க செய்யறது குழந்தை கூட கொஞ்சம் தெளிவா இருக்கும், ஆனா இவங்களுக்கு தனக்கும் தீங்கு விளைவிச்சுட்டு சமுதாயத்துக்கும் தீங்கு விளைவிச்சுட்டு எல்லாருக்கும் பூமிக்கும் நாட்டுக்கும் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் கேடு கேடு கேடு, போதையில் இருந்தால் தகுதியற்ற மனிதனாக மாறிவிடுவோம், அதனால தயவு செஞ்சு அதை விட்டு ஒழியுங்கள் சகோதரரே. 43 வயதுன்னு சொன்னீங்கல்ல, தயவு செஞ்சு நான் சொன்னதை திரும்ப திரும்ப கேளுங்க, போதையிலிருந்து நீங்க விடுபட்டே ஆகணும். இது என்ன, நான் உங்கள் பாதத்தை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன், போதை பழக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒருவருக்குமே வேண்டாம், அது மட்டும் வேண்டவே வேண்டாம், அது நம்மை எல்லா விதமான தவறான செயல்களிலும் இழுத்துட்டு போயிடும், கொஞ்சமா சாப்பிட்டா போதும் மொத்தமா இழுத்துட்டு போயிடும். ஆச்சுங்களா, ஆகவே இந்த ரெண்டு போதை, பெண் போதையும் இந்த மது போதையும் நம் வாழ்க்கையை செதைச்சு சின்ன பின்னமாக்கிருங்கிறத மறந்துடாதீங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, மீண்டும் நாளைய தினம் வெற்றிகரமாக 7வது வீடியோவிலே சந்திக்கலாம். தொடர்ந்து நம் வீடியோவை இறுதி வரை பார்த்து ஆதரவு கொடுத்துருக்கிற சகோதரர்களுக்கு நன்றி நன்றி நன்றி.